గోపికా జన ప్రమద సంకులాహ కృష్ణ పంకజే క్షణ అమృత ధారయా కృష్ణ సంప్లుతైవ స్థిమితతాం కృష్ణ దదుస్త్వత్పురోగతాః. నిర్వ్యాపారోపి నిష్కారణమజభజసే యత్క్రియాం ఈక్షణక్యం తేనైవోధేతి లీన ప్రకృతిరసతి కల్పాపి కల్పాధికాలే తస్యాస్సం శుద్ధమంసం కమపితం అధిరోధాయకం సత్వరూపం సత్వం ధృత్వా దదాసి స్వమహిమ విపవాకుంఠ వైకుంఠ రూపమో. நாராயணியத்தினுடைய அழகான முதல் தசகத்திலே பகவானுடைய வைகுண்ட ரூபத்தை பத்தி பட்டத்திரி வர்ணிச்சிருக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்துல ஒரு சிறிய கதையோட நம்ம நிறுத்தியிருக்கோம். அந்த வைபவங்களை நாம் சென்னையில் பரங்கிமலை மேடவாக்கம் ரோடிலிருந்து கோயிலம்பாக்கம் என்ற இடத்திலிருந்து அரை கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நன்மங்கலம் சிற்றூரில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேதனான நீலவண்ண பெருமானான கண்ணனுடைய திவ்ய ஆலயத்திலிருந்து நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். 1200 வருடங்கள் புராதனமாக அமைந்த இந்த திருக்கோயிலில் நாம் வளம் வரும்போது சுதர்ஷ்னாழ்வானான சக்கரத்தாழ்வார் கம்பீரமாக நமக்கு காட்சியளிக்கின்றார். அனைத்து வைணவ ஆலயங்களில் அமைந்திருப்பது போலவே இங்கும் சுதர்ஷ்னாழ்வார் பிரதிமுகாலீட்ட பந்துரா பிரதிமுகாகேதி தந்துரா விகடமாயா பரிஷ்கிருதா விவித மாலா பரிஷ்கிருதா பிரது மகாயந்திர யந்திரிதா திடதயாயந்திர தந்திரிதா ஜய ஜயஸ்ரீ சுதர்சனா ஜய ஜயஸ்ரீ சுதர்சனா என்று 16 திருக்கரங்களோடு அழகான அபயஹஸ்தத்தோடு அமைந்துள்ளார். அவருடைய மூர்த்திக்கு பின்னால் யோக பட்டத்திலே சக்கரத்தின் நடுவிலே நரசிம்மர் சாந்த மூர்த்தியாக அமைந்திருக்கக்கூடிய சுதர்ஷ்னாழ்வான் வேண்டிய வரங்களை கொடுக்கக்கூடிய வள்ளலான அவனுடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் சற்றே உள்நோக்கி சென்றோமேயானால் இங்கு லக்ஷ்மி வராகருடைய திவ்ய தரிசனமானது நமக்கு கிடைக்கின்றது. மகாலட்சுமியை தன்னுடைய மடியிலே அமைத்து கொண்டு பூவராகனாக பூமாதேவி சமேதனாக இல்லாமல் மகாலட்சுமியோடு அமர்ந்த லக்ஷ்மி வராகனாக இடது கையால் அவளை அணைத்து கொண்டு தன்னுடைய கருணையான மூர்த்தி தன்னுடைய முகங்களை தரிசிக்கக்கூடிய நம்மை நோக்கி இருக்கவாறு அமைந்திருக்கக்கூடிய அவரை தரிசித்து அடுத்ததாக நாம் நகர்ந்தோமே ஆனால் ஞான ஆனந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவம் உபாஸ்மகே என்று அனைவருக்கும் கல்வி படிப்பிலே மேன்மையை கொடுக்கக்கூடிய வித்யாதாரகனான லக்ஷ்மி அயக்ரீவர் இவரும் வெறும் அயக்ரீவராக இல்லாமல் லக்ஷ்மி அயக்ரீவராக அமைந்திருக்கின்றார். ஆம், இங்கு அனைத்தும் லக்ஷ்மி. நரசிம்மனும் லக்ஷ்மி நரசிம்மன், வராகனும் லக்ஷ்மி வராகன், இங்கு இருக்கக்கூடிய அயக்ரீவனும் லக்ஷ்மி அயக்ரீவனாக அமைந்திருந்து அனைவரும் சதுர்புஜங்களோடு தங்களுடைய இரண்டு திருக்கரங்களால் நமக்கு அருளை வாரி வழங்கக்கூடிய இந்த அனைத்து மூர்த்திகளையும் நாம் தரிசனம் செய்து கொண்டு
வைகுண்ட ரூபத்தவ இருக்கக்கூடிய குருவாயிரப்பனை பட்டத்திரி வர்ணித்த வைபவத்தினுடைய கதையை நாம் தொடர்ந்து கேட்போம். உங்களுக்கு நினைவு இருக்கலாம், வைகுண்டம் எவ்வளவு தூரம் என்று கோழிக்கோடு ராஜாவிற்கு சந்தேகம் வந்து புலவர்களை கூட்டி சபையை அழைக்க, அப்போது அந்த அரண்மனையிலே சாதாரணமாக வேலை செய்யக்கூடிய ஒருவன், மகா பண்டிதர்களால் இந்த வைகுண்டம் எவ்வளவு தூரம் என்று நிர்ணயிக்க முடியாவிட்டாலும் என்னுடைய குருவை அழைத்துக் கொண்டு வருகின்றேன் என்று கிளம்பினான். கிளம்பினவன் அழைத்துக் கொண்டு வந்த குரு திருப்பையாருக்கும் குருவாயூருக்கும் படகு ஓட்டக்கூடியவன். அவன் வர முடியாது என்று மறுத்து கூறினாலும் வேறு வழியில்லாமல் ராஜாவினுடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் என்று குருவாயிரப்பனான கண்ணன் பேல் பாரத்தை போட்டுவிட்டு, எப்படி மதுரையிலே பெரியாழ்வாரானவர் குருமுக மனதீத்திய பிராகவேதான சேஷான் நரபதி பரிக்ளிப்தம் சுல்கமாதா து காமகா என்று, ஸ்ரீரங்கநாதா உன்னையே நம்பி நான் ராஜாவனுடைய அரண்மனைக்கு சென்று பரமாத்ம தத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக செல்கின்றேன், எனக்கு படிப்பு கிடையாது, ஆசிரியன் கிடையாது, ஞானம் கிடையாது என்று சென்றாரோ அதே பெரியாழ்வாருடைய பாவத்திலே இந்த படகோட்டியும் செல்வதற்கு தயாரானாராம். அப்போது இந்த சிப்பந்தி அரண்மனைக்கு வந்தான். ராஜாவிடத்திலே, ராஜா உங்களுடைய பெரிய அதிருஷ்டம், எங்களுடைய ஆச்சாரியன் வருவதற்கு சம்மதித்து விட்டார், ஆனால் அவரை நடத்தி அழைத்து வந்தோமே, ஆனால் அது கௌரவமாக இருக்காது, பட்டு வஸ்திரங்களை சார்த்தி அவரை பல்லக்கிலே மரியாதையாக அழைத்து வர வேண்டும் என்று இவன் கூறினானாம். ஏனென்றால் இவனுடைய சிந்தனை அங்கு பேச வந்த அனைத்து பண்டிதர்களும் இவ்வாறு மரியாதையாக அழைத்து வந்தப்பட்ட போதும் அவர்களால் நிர்ணயம் செய்ய முடியவில்லை, நம்முடைய படகோட்டி குரு மாத்திரம் எதற்காக நடந்து வர வேண்டும், அதனால் ராஜா உடனே சம்மதித்தான், பெரிய ஆச்சாரியன் போலிருக்கின்றது என்று உத்தமமான பல்லக்கை அனுப்பினான். அழகான வஸ்திரங்களையெல்லாம் சமர்ப்பணம் செய்தான். அவற்றை அணிந்து கொண்டு பயத்துடன் இந்த அரண்மனைக்குள், கிருஷ்ணா, குருவாயிரப்பா, நாராயணா, என்ன ரட்சிக்கனே என்று ஒரு கூக்குரலுடன் பல்லக்கு இறக்கப்பட்டது. இந்த ஆச்சாரியன் வந்து அமர்ந்தாராம். அப்போது சபையிலே இருப்பவர்கள் குள் என்று சிரித்தார்கள். ராஜா கேட்டான், எதற்காக சிரிக்கிறீர்கள்? இவர் ஆச்சாரியன், இவர் ஒரு படகோட்டி, எத்தனை முறை இவருடைய படகிலே நாங்கள் குருவாயூருக்கு சென்றிருக்கின்றோம், இவர் என்ன சொல்லப் போகின்றார் என்று ஒரே கேலியும் கூக்குரலுமாக இருந்தது. இருந்தாலும் ராஜா சபை தொடங்கலாம் என்று அறிவித்தான். மறுபடியும் ஒவ்வொரு பண்டிதர்களாக எழுந்து பிரம்மலோகம், இந்திரலோகம், தேவலோகம், அதற்கு அப்பால் அண்டங்களுக்கு முன்னால், அண்டங்களுக்கு பின்னால், துருவ மண்டலத்திற்கு பக்கத்தில் என்று அவரவர்களுக்கு உண்டான வாதங்களை வைத்தார்களே தவிர மகாராஜா திருப்தியாகவில்லை. எனக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதில் திருப்தி அளிப்பதாக இல்லை என்று இந்த புதிதாக வந்த படகோட்டியான இந்த ஆச்சாரியனிடத்திலே மகாராஜா கையை கூப்பி, நீங்கள் இதற்கு தீர்மானம் சொல்லுவீர்கள் என்று என்னுடைய அரண்மனை வேலையால் சொன்னார், அதற்காக உங்களை அழைத்து வந்தேன், இப்போது இவர்களெல்லாம் பேசியாகிவிட்டது, இப்போது இதற்குண்டான பதிலை தாங்கள் தயவு செய்து கருணையோடு எனக்கு நீங்கள் கூற வேண்டும் என்று சொன்னானாம். உடனே இந்த ஆச்சாரியன் எழுந்து சிரித்தார், இதற்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டாமே, எதற்காக 3 நாள் கூட்டம், இவ்வளவு பண்டிதர்களுடைய அவகாசத்தை வீணாக்கி இவர்களெல்லாம் இவ்வளவு தூரம் பேச வேண்டிய அவசியமே இல்லையே, இதற்கு பதில் மிகவும் சுலபமாக எல்லாருக்கும் தெரிந்த பதிலாக இருக்கின்றதே என்றான். ராஜாவிற்கு ஆச்சரியம், அப்படியென்றால் தாங்கள் சொல்ல வேண்டும் வைகுண்டம் எத்தனை தூரம் உண்டு. உடனே இவர் சொன்ன பதில், வைகுண்டம் விழிச்சால் கேட்குன்ன தூரம். மலையாளத்தில் பதில் கூறினார், வைகுண்டம் விழிச்சால் கேட்குன்ன தூரம், என்ன பொருள்? கூப்பிடு தூரம்னு நம்ம தமிழில் சொல்லுவோம், கூப்பிடு தூரம், அதாவது ஒருவர் கோஷ மாத்திரம் என்று சொல்லுவது வழக்கம். அந்த காலத்தில் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்தை அளப்பதற்கு மைல் கல்கள் கிடையாது. ஒருவரை உறக்க கத்தி பேச சொல்லிவிட்டு அது எவ்வளவு தூரம் கேட்கின்றதோ அவ்வளவு தூரம் அந்த ஊர் இருக்கின்றது என்று கூப்பிடு தூரம் என்று அளப்பார்கள். அதையே இவன் மலையாளத்தில் கூறினான், விழிக்குண்ட தூரம். நாம் கிருஷ்ணா, குருவாயிரப்பா, நாராயணா என்று கூப்பிட்டோமே, ஆனால் எவ்வளவு தூரத்திற்கு நம்முடைய குரல் போகுமோ அந்த அளவு வைகுண்டம் இருக்கின்றது என்றானாம். மகாராஜா கூறினார், புரியவில்லையே, சிரித்தான் இந்த படகோட்டியான ஆச்சாரியன். ராஜா, நீங்களோ பண்டிதர்களோ நினைப்பது போல இந்த வைகுண்டத்தை இவ்வளவு மைல்கள், இவ்வளவு கிலோமீட்டர்கள், அதை அடைவதற்கு இவ்வளவு நேரமாகும், இந்த மார்க்கத்தில்தான் செல்ல வேண்டும் என்றெல்லாம் அதற்கு அளவுகோல் கிடையாது, கூப்பிடக்கூடிய தூரத்திலே விழிக்குண்ட தூரத்தில் உள்ளது,
அது எவ்வாறு நிர்ணயம் செய்யலாம் என்றால் உங்களுக்கு தெரியாதா? ஒரு முதலையானது யானையனுடைய காலை பற்ற புராணத்திலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்களே மகாராஜா, அந்த யானையானது முதலையிலிருந்து காப்பாற்றப்பட ஆதி மூலமே என்று கதறியது. உடனே அந்த குரல் கேட்ட பகவான், தோடு பெற்ற தண்டுழாய் அலங்கலாடு சென்னியாய் கோடு பற்றி ஆழியேந்தி அஞ்சிரை புலூர்தியாய் என்று ஓடி வந்து அந்த யானையை காப்பாற்றினான். திரௌபதி மானபங்கப்படுத்தப்படப்படும் போது கிருஷ்ணா துவாரகாவாசா ரக்ஷமம் சரணாகத என்று கதறினாள். அவன் இருக்கும் இடத்திலிருந்தே அவளுக்கு வஸ்திரத்தை அளித்தான். ஆக அவனை பக்தியோடு நாம் அழைத்தோமே ஆனால் அவன் அதிகமான தூரத்திலே அவனை எட்டாத இடத்திலே இருந்தால் அவனுக்கு காதும் கேட்காது, வந்து நம்மை காப்பாற்றவும் மாட்டான். இவர்களெல்லாம் கூப்பிடும் போது ஓடி வந்து அவர்களை காப்பாற்றியதால் வைகுண்டம் விழிக்குன்ன தூரத்தில் கூப்பிடக்கூடிய தூரத்தில் உள்ளது என்று அழகாக பக்தியோடு இவன் பதிலை சொன்னான். காரணம், இவனுக்கு குருவாயூரப்பனிடத்திலே இருக்கக்கூடிய அத்தியந்தமான ஒரு பிரேமை. அதைத்தான் இந்த ஸ்லோகத்திலே குருவாயூரிலே வாழ்ந்த ஆஞ்சன் மாதவன் திருமேனி, ஆஞ்சன் மாதவன் நம்பூதிரி என்பவர்கள் இந்த ஸ்வமகிம விபவா குண்ட வைகுண்ட ரூபம் என்ற இந்த ஸ்லோகத்தின் அர்த்தத்தை, வைகுண்டமானது எங்கே இருக்கின்றது குருவாயூரப்பா? நீயோ பரமாத்ம ஸ்வரூபம். பரமாத்ம ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய நீ தேனைவாதீன பிரகிருதி ரசதி கல்பாபி கல்பாதிகாலே, உன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட மாயை உலகத்தை சிருஷ்டிக்கின்றது. நாங்களெல்லாம் மாயைக்கு ஆட்பட்டவர்கள். நீ வைகுண்டத்தில் இருக்கின்றாய் என்றாய், கூப்பிடு தூரத்தில் இருக்கின்றாய். அவர் சொன்னதற்கு ராஜாவும் மகிழ்ந்து அதை ஏற்றுக்கொண்டு விட்டார். சொன்ன உதாரணமும் சமாதானமும் சரியாக இருந்தது. அப்போது வைகுண்டம் எது குருவாயூரப்பா? வைகுண்டம் என்பது உன்னை பக்தர்களான நாங்களெல்லாம் தரிசிக்க வருகின்றோம். நீயோ பரமாத்ம ஸ்வரூபம். பரமாத்ம ஸ்வரூபம் என்றால் எல்லா இடத்திலேயும் நிறைந்து இருக்க வேண்டும். அவ்வாறு நிறைந்து இருக்கக்கூடிய நீ குருவாயூரில் மட்டும் இருக்க முடியாது. நாங்கள் உன்னுடைய தரிசனத்திற்கு வந்தோமே ஆனால் நீ எங்கள் உள்ளும் இருக்கின்றாய். இங்கிருந்து உன்னை தரிசிக்கும்படியாக உத்தரவு போடக்கூடியவன் நீதான். நீ சொல்ல உன்னை நாங்கள் தரிசிக்கின்றோம். அதனால் இங்கும் இருக்கின்றாய், அங்கும் இருக்கின்றாய். நாங்கள் ஒரு வார்த்தையை இந்த நலம் தரும் நாராயணியத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்றால் சொல்லக்கூடிய என்னையும் சொல்ல வைத்தவன் குருவாயூரப்பன், கேட்கக்கூடிய உங்களையும் புண்ணியமாக அமர்ந்து கேட்ப வைப்பவனும் அவனே. ஒவ்வொருடைய ஹிருதயத்திலும் மானசீகமாக இருக்கக்கூடிய நீதான் பூலோக வைகுண்டமான இந்த குருவாயூரிலே சுவமகிம விபவா குண்ட வைகுண்ட ரூபம், உத்தமமான இந்த ஒரு மாயஸ்வரூபத்தை தாங்கி நீ எங்களுடைய மனதுக்குள் கண்டதொன்னுமே சத்தியமல்ல மென்னது மும்பே கண்டல் இதொன்னது சிலர். பூந்தானமானவர் கூறுவார், கிருஷ்ண கிருஷ்ண முகுந்த ஜனார்த்தன கிருஷ்ண கோவிந்த நாராயணகரே. குருவாயூரப்பா, மனுஜாதியில் தன்னே பலவிதம், மனுஷியால எத்தனை விதமான பலவிதமான பிரிவுகள் இருந்தாலும் உன்னிடத்துல எங்க மனசோட உன்னை தியானம் பண்ணிட்டு வந்தோம் சொன்னால் நீ வைகுண்ட ரூபமாக வைகுண்டத்தில் இல்ல குருவாயூர்ல எங்களுக்கு நீ தரிசனம் கொடுத்துருக்க. அதனால அங்க இங்க உன்னை தேடி பக்தன்மார்களான நாங்கள்னா அலைய வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய திவ்ய தரிசனத்தை நாங்க அடையணும்னு சொன்னால் வைகுண்டத்துக்கு போனா எப்படிப்பட்ட ஒரு பெரிய சந்தோஷம் எங்களுக்கு ஏற்படுறதோ அது இங்க ஒன்றையடி ரூபத்தில் இருக்கக்கூடிய சத்வந்திருத்வாததாசி சுவமகிம விபவா குண்ட வைகுண்ட ரூபமோம், உலகத்தை சிட்டிச்சு மாயையை அடக்கிண்டு ஒன்றையடி சிலாரூபியாக எங்களையும் அழிச்சுட்டு வந்து நிக்க வச்சு கருணை கூர்ந்த முகத்தோடு உன்னுடைய திவ்ய தரிசனத்தை கொடுக்கக்கூடிய குருவாயூரப்பா, நீயே வைகுண்டம்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை பட்டத்ரி பூர்த்தி பண்ண வைபவத்தோடு நாளை இந்த திருக்கோயிலிலிருந்து மற்றொரு சன்னதியில் நாம் இதை கேட்கலாம். நாராயண